காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி, இனி போலீஸ் ராணுவம் கைகோர்த்து தாக்குதல். ஹாய் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி, நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்த ராணுவம் தயாராகி வருகிறது. ஆளுநர் ஆட்சி என்பதால் மாநில போலீசுடன் கைகோர்த்து செயல்பட தடையில்லை என ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மெஹபூபா முப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயக கட்சியும் பாஜகவும் கூட்டணி அமைத்து கடந்த 3 ஆண்டுகளாக ஆட்சி நடத்தின. கூட்டணிக்குள் ஏற்பட்ட சலசலப்பால் அரசுக்கு அளித்த ஆதரவை பாஜக கட்சி வாபஸ் பெற்றது. இதைத் தொடர்ந்து பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் முதல்வர் பதவியை மெஹபூபா ராஜினாமா செய்து கடிதத்தை ஆளுநர் என் வோராவிடம் அளித்தார். மேலும் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சியும் முன்வரவில்லை. இதனால் மாநிலத்தில் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்காத சூழலில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து அரசு அதிகாரிகள் கூறுகையில், ஆளுநர் ஆட்சி என்பதால் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு மேம்படும். இதன் மூலம் தீவிரவாதத்திற்கும் எதிரான நடவடிக்கைகள் சிறப்பாக ஒருங்கிணைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ராணுவமும் மாநில போலீசாரும் இணைந்து தீவிரவாதிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க முடியும். இரு தரப்புக்கும் ஒருங்கிணைப்பு இல்லை என்ற புகார் ஏற்கனவே இருந்து வருகிறது. இனி அந்த பிரச்சினை தீரும். மாநில அளவில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளை கண்காணித்தல், அவர்களுக்கு கிடைக்கும் பதவியை தடுத்தல் போன்ற விஷயங்களை மாநில அரசு எளிதாக கையாள முடியும். தற்போது ஆளுநர் ஆட்சியில் இரு தரப்பினரும் தங்களுக்குள் கிடைக்கும் தகவல்களை பரிமாறிக்கொண்டு சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்க முடியும் என கூறினார். இது குறித்து இராணுவ வட்டாரங்கள் கூறுகையில், காஷ்மீரில் ஆளுநர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பது அரசியல் முடிவு. இதனால் இராணுவ நடவடிக்கைகள் மாறப்போவதில்லை. எனினும் மாநில அரசு மற்றும் போலீஸ் உளவு தகவல்களை எளிதாக பெற்று இராணுவம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெனா வியூவர்ஸ், இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.